ஹே ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட்டாக நம்ம நீங்கள் என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்வேவ் அந்த வீடியோ, அந்த கம்பெனி இது வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு இப்போ போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்வேவ் வந்து பிடிஏ ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40-50 வரைக்கும் பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்கும். இது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக ஹோம்னு கேட்டிங்கன்னா, பெர்மனண்ட்டாகவே இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷராக கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வச்சு கூட ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால், லாஸ்ட்டாக உங்கள் சிட்டிஸ்லேருந்து ஒரு 10% ஹைக் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் அப்படின்ற ரோலுக்கு வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத், சென்னை, அதுக்கப்புறம் வந்து ஸோ இன்னொரு லொக்கேஷன் போட்டிருந்துச்சு, நான் மறந்துட்டேன். ஸோ இந்த மூணு லொக்கேஷன். பட் இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோமான்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் போகலாம், இல்லை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணலாம். ஸோ இதோட சேலரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30-40 கொடுக்குறாங்க. இதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஷிஃப்ட் டைமிங் எப்பயும் போல் ஒரே ஷிஃப்ட் தான் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, லைக் மார்னிங் 9 to evening 6 o'clock வரை தான் உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் அட்டன் பண்ணல, எனக்கு பிகாஸ் ஒரு 3 நாளாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருப்பேன். இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கன்றாவியாக தான் கேட்கும் ஃபர்ஸ்ட்டை விட. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நான் அட்டன் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணதை வச்சு நான் உங்கள்கிட்ட என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் சொல்கிறேன். தென் அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், வேணால் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கிராஜுவேஷன் இது இப்போ வந்து பிஜியாக இருந்தாலும் ஓகே, யூஜியாக இருந்தாலும் ஸோ ஓகே. தென் வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அட்வான்டேஜ். கேஒய்சியில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது அட்வான்டேஜ் மட்டும்தான். உங்களை வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. தென் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 வந்து அவங்க மெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், லைக் நீ உங்களுக்கு ரொம்ப கூட கம்ப்யூட்டர் ஒரு எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணுற எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஸோ இது வந்து மெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட குவரிஸ் வந்து நம்ம மெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதோ, அரல்ஸ் கால் மூலமாக கிளியர் பண்ணுறதா நம்மளுக்கு இங்கே ஒர்க்காக இருக்கும். ஸோ நாலேஜ் ஆஃப் கேஒய்சி, கேஒய்சி பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் ரொம்ப 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 பெட்டர். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதில் என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செல்ஃப் இன்ட்ரோலையே முடிச்சுட்டாங்க. தென் செகண்ட் ரவுண்டில் தான் கேஒய்சினா என்ன, ஸோ நீங்கள் ஏன் வந்து சதர்லேண்ட் வச்சு சூஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம், ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஒய் லைக் ஏன் நீங்கள் ஆஃபீஸ் வேணாம்னு சொல்கிறீங்கன்றதுக்காக ஒரு பர்டிகுலர் ரீசன். அம்மா விழுந்துட்டாங்க அப்படி இப்படின்னால எதுவும் சொல்லாதீங்க. ஸோ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் லைக் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து என்ன வேறு ஊருக்கெல்லாம் போய் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடுறேன், கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுன்னா ஒரு 3 to 5 years இருக்கும், நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனிலே ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 1 year ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க. லைக் ஒரு 3 to 5 years வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. 1 year நீங்கள் சொல்லும் போதே 1 year சொல்கிறீங்க, ஒரு 6 months நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சி உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ மட்டும்தான் கேட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து கேஒய்சினா என்ன, லைக் அப்புறம் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க, மெயில் மூலமாக எப்படி அவங்களுக்கு அனுப்புவீங்க, ஏதாச்சும் ஒரு லைக் சினாரியோ கொடுத்து அதை பற்றி பேச சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுறோம், கால் பண்ணால் நீங்கள் எப்படி பேசுவீங்க அந்த கஸ்டமர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. தென் எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணேன், எக்ஸலில் அவங்க எதுவும் நோண்டி நோண்டி ப்ரீஃபாக எதுவும் கேட்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சதர்லேண்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் வந்து உங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்றத ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது எனக்கு 5 lakhs வேணும், 6 lakhs வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாதீங்க. ஸோ ஒரு லைக் அவங்களது ஒரு நல்ல கம்பெனி, ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற சேலரி நீங்கள் தருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அவங்க வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நோண்டி நோண்டி உங்களுக்கு எவ்வளோ சேலரி, உங்களுக்கு லாஸ் டேக் ஹோம் எவ்வளோ அது இதுன்னு கேட்கும்போது தான், ஸோ நான் இந்த மாதிரி 4 to 5 LPA வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து 4.5 LPA போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எங்கேயாச்சும் சேலரி கேட்டாங்கன்னா சடனாக போய்
போய் எனக்கு இவ்வளோதான் வேணும் இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக நீங்கள் கேளுங்க. ஒன்ஸ் அவங்க மறுபடியும் கேட்டால் மட்டும் ஸோ ஒரு 5 LP அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுலேருந்து அவங்க கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஓகே அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஒரல்ஸ் எங்களோட சேலரி இவ்வளோதான் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகே சொல்லிக்கலாம். ஸோ இது மட்டுமே தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனா இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க், நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் சொல்லியிருந்தேன், அதோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா அதுலேயுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னுமே ஹையரிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நான் சொல்கிறேன். பாய்.